வேல ஐயா ரஜினிகாந்த் வந்து சிந்திச்சிராது இதை பண்ணாக்கா. அவருக்கு என்னமா ஒன்ன, அவர் இப்படி ஒரு முத்திரை கட்டினாரு. இது பாபா முத்திரை பலவே நினைச்சிட்டுதா, இது போப்பாண்டவர் லெட்டர், எல்லா பேரும் உலகத்துல காட்டுறா. இதை கேட்டா இது மக்களை நேசிக்கிறேன்னு, இது லவ் சிம்பிள் அப்படின்னு சொல்றான். அப்படியா, எப்படி? இது ஐ, இது எல், இது யூ, ஐ லவ் யூ. இது என்ன சொல்லுங்க, நாங்க முதல்ல எப்படி கல்வி செஞ்சிருப்போமே? அப்படிலாம் ஒன்னும் ரஜினிகாந்த் சொல்லல. எப்படி நின்னாரு பாபா இப்படி நின்னாரு, நாங்க ஏதோ ஆன்மீக அரசியல் எதுவுமே சொல்றாருன்ட்டு நாங்க எல்லாரும் காட்டுறானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். நாட்டு காட்டேன், இது எழுச்சி புரட்சியின் குறியீடு. நான் மட்டும் இல்ல, ஜிந்தாபாத் என்று எங்கள் மாவீரன் பகத்சிங் முழக்கம் இடும் போது காட்டினா, ஜெய் ஹிந்த் என்று சுபாஷ் சந்திர போஸ் முழக்கம் இடும் போதும் காட்டினா, அடிமை உரிமைக்கு நான் அரசியல் செய்கிறேன், உறுதியாக வெல்லேன், புரட்சி வணக்கம் என்று காட்ட நான் காட்டுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அடிமை உரிமைக்கான அரசியல் செய்கிறேன், நீங்க ஆன்மீக அரசியல்ங்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்கிறேன், இறங்கிட்ட பிறகு வண்டி வண்டியா வைப்பேன் கேள்விகளை. நீங்க அப்படி கடத்தி விட்டுட்டு நகர்த்தி விட்டுலாம் எவனும் தள்ள முடியாது, எனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். பல பேர் பேசுறதே இல்லை என்னை பத்தி, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இருந்தா தான் சொல்லி பாருங்களேன், சொல்லித்தான் பாருங்களேன், பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு கேள்வி இருப்பேன். தகுதியை இழந்து விட்டார் பாருங்க. ஒரு 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 தொலைக்காட்சியில இருந்து, உங்க தொலைக்காட்சியில கூட சொல்ல, ஒரு டீக்கர், ஒரு ரிப்போர்ட்டர் உங்க கொள்கை என்னன்னு கேட்டார், தலை சுத்தி போச்சிருக்கீங்க. கொள்கைக்கே இவ்வளவு சுத்துதுன்னா இறங்கி பாருங்க, உலகமே சுத்தம். அதுவும் தலைகளா சுத்தம். ரொம்ப ரொம்ப எளியது, மான தமிழன் மண்ணில் மராட்டியனுக்கு என்ன வேலை, இதான் நம்ம இதுல நம்ம கேள்வி. நீங்க நடிங்க, நீங்க பல ஆயிரம் கோடி சம்பாருங்க, ஏதாவது கேட்டமா? நல்லவர் ஆளலாம், எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இப்ப கனடா நாட்டு பிரதமர் இளைஞர் ரொம்ப நல்லவர்ன்றாங்க, அவரை கொண்டாந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆக்கிடுவோமா? ஆக்கிட்டுருமா? நல்லவர் தம்பி, ரொம்ப நல்லவர் தம்பி. என் தாத்தன் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தையும் தாத்தன் இந்து முன்னணிக்கு தலைவராக்குறியா? காந்தி ரொம்ப நல்லவர், இஸ்லாமிய அமைப்பு தலைவராக்குறியா? தலைவராக்குறியா? ஆக்குறியா சொல்லு, ஆக்குறியா? எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் ரொம்ப நல்லவர், கவுண்டர் சங்கத்துக்கு தலைவராக்குறியாப்பா? வன்னியர் பேரவைக்கு தலைவராக்குறியாப்பா? எப்படிப்பா? ஓப்பா, அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை. இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய மாநிலங்களில் இல்லாத ஒரு ஜனநாயகம் என் மாநிலத்துக்கு மட்டும் அது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். என்னடா ஜனநாயகம் இருக்கீங்க? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். எடப்பாடி, நீங்க கேரளாவில் முதலமைச்சர் ஆயிட்டு வாங்களே, அவர் சொல்றாரு. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஏதோ ஒரு பேச்சியில் பார்த்தோம்னு சொல்றாங்க எல்லாரும், தமிழர்கள் என்பதற்கு என்ன இவர்கள் வச்சிருக்கிறார்கள், அதெல்லாம் வரலாம், யாரும் வரலாம், யாரும் போகலாம். நான் இதுங்க, நான் படிச்ச தத்துவம் உங்களுக்கு சொல்றேன், ஏக போக முதலாளிகளால் எந்த ஒரு தேசியத்திற்கும் உண்மையா இருக்க முடியாது. ஏன் கருணாநிதி அல்ல உண்மையா இருக்க முடியல? தமிழர் உரிமை காவிரி என்றால் அங்க சன் டிவி கலைஞர் டிவியோ உடச்சிடலாம். அங்க அக்கா செல்வி வீடு இருக்குது, அங்க நிலங்கள்லாம் இருக்குது, காலி பண்ணிக்கலாம். அதனால இங்க ஒரு பிளாஸ்டிக் இல்ல, தமிழர்கள் அங்க நிக்க முடியாது, ஏன்னா அங்கேயும் அங்கேயும் நிறுவனம் இருக்கு. ஏக போக முதலாளிகளால் எந்த ஒரு தேசியத்துக்கு உண்மையா இருக்க முடியாது. இது ஏன் யார் வேணாலும் வரலாம், காங்கிரஸ் வரலாங்க, திராவிட கட்சிகளாம் வரலாங்க, ஏன்னா திராவிட கட்சிகளின் தலைவர்கள்லாம் பிரமொழியாளர்கள் இருந்து ஆட்சி செஞ்சுட்டாங்க. அதனால அவர்கள் ரஜினி வர்றதை எதிர்க்க முடியாது. காங்கிரஸ் அது இந்திய தேசியம், யார் வேணாலும் வரலாம். நம்ம என்ன கேட்கிறோம் அவங்ககிட்ட, உங்களால் தானே கர்நாடகா ஆள்றாரு, உங்களால் தான் உம்மன் சாண்டி அதுக்கு முன்னாடி கேரளா ஆண்டாரு, உம்மன் சாண்டியை கர்நாடகாவிலையும் சித்தராமையா அவங்க கேரளாவிலையும் முதலமைச்சரை காட்டுங்களேன்,
ஒரே தலைவி, உங்க அம்மா சோனியா காந்தி சொல்லுது, ஒரே கொடி, ஒரே கொள்கை, மாறி மாறி ஆண்டு கட்டுங்களே, நாங்க எங்க அரசியல கலைச்சிட்டு போயிடறோம். வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. இந்திய நாட்டின் பிரதமராக சகோதரர் ராகுல் காந்தி ஆக முடியும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முதல்வராக ஆக முடியும். இங்க இருக்கிற சிக்கலை நீ விளங்கிக்கலாம். அது ஜனநாயக நாட்டுல, ஜனநாயக நாட்டுல அந்த ஜனநாயகம் ஏன் என் நாட்டுல மட்டும் இருக்குது? ஏன் இருக்குது? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பயம் கேட்கல. ஒரு சொந்த நாடு, சொந்த நாட்டு மக்கள் பாகிஸ்தான் எல்லை தாண்டி போற மீனவனை கூட பகை நாடு என்று வச்சிருக்க பாகிஸ்தான் சொல்றது இல்ல. ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை சுட்டு போட்டுட்டான். ஒரு கண்டனம் இல்ல, ஒரு கவலை இல்ல, ஒரு வருத்தம் இல்ல. இந்திய நாட்டின் தலைவர் ஐயா மோடி ஆகட்டும், இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், யாருமே இதை கண்டுகொள்ள எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தன் ஒரு மனித உரிமை ஆர்வலர், ஒரு மானோட பற்றாளன், ஒரு நடுமலையாளன், ஒரு இலக்கியவாதி, ஒரு முற்போக்கு சிந்தனையாளன். ஆந்திராக்குள்ள எல்லாம் கர்த்தார்லாம் பெரிய புரட்சியாளர் இருந்தார். இங்க மாவோயிஸ்ட் நக்சல்களா இருக்கிறாங்க, யாராவது ஒருவர் பேசவே இல்லை. இந்த நாட்டில் பாருங்க, கடந்த 6 மாசமா ரஜினி, அப்புறம் விட்டாங்க, அப்புறம் கமல், அப்புறம் விட்டாங்க, அப்புறம் மெர்சல் வந்தது விஜய், அப்புறம் விட்டாங்க, திருப்பி ரஜினி. இதானடா அவங்களுக்கு பிரச்சனை? வேற எதுவுமே கிடையாதா? எதுவுமே கிடையாதா? அறம் சார்ந்து ஒரு ஊடகம் நிற்குதா இந்த நாட்டில்? ஒரு ஊடகம், ஒரு ஊடகம். ஒரு நல்ல அரசியலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஊடகத்திற்கு இருக்கா இல்லையா? இல்லவே. எல்லாத்தையும் கேட்டா அதை காட்டினா தான் மக்கள் பாக்குறாங்க. என் அன்புக்குரிய பெற்றோர்கள், என் அன்பை உடன் பிறந்தவர்கள், இதை நீங்கள் நிராகரிங்கள். அதை காட்டுகிற தொலைக்காட்சியை நகர்த்துங்கள். பழியை உங்கள் மீது சுமத்துகிறார்கள். எப்படி இருக்கு ஒரு கட்டமைப்பு? ஏன் கட்டமைப்பது? எம்ஜிஆர் இந்த மண்ணை ஆளுகிற போதுதான் ஆங்கிலம் பயிற்சி மொழியாகிறது. கல்வித்துறை அதிகாரியா இருந்த ஐயா ராஜகோபால் பலமுறை எம்ஜிஆர் முறையிட்டாங்கிறார், புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன சொல்லிருக்காரு? கல்வியை தனியார்கிட்ட, மருத்துவத்தை தனியார்கிட்ட கொடுத்துறாதீங்க, குறிப்பா கல்வியை கொடுத்துறாதீங்க, மிகப்பெரிய பின்னடைவு வந்துடும், பேராபத்து வரும், பல முறை சொன்னேங்கிற. அதுக்கு பதிலே சொல்லாம போயிட்டு கடைசி ஒரு நாள் நம்மகிட்ட காசு இல்ல அப்படின்னு போயிட்டாரு. அவர் தான் இதெல்லாம் இருக்கிற கல்லூரி அவங்க பார்த்த வேலைதான். அறிவை தனியார் மயமாக்கினார், உயிர் காக்கும் மருத்துவத்தை முதலாளிகளுக்கு ஆக்கினார். உயிர் ஆகாரமா இருக்கிற அனைத்து உயிரின் அடிப்படை தேவையான நீரை விற்பனை பொருளாக்கியவர்கள் இவர்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம். முல்லை பெரியாற்று அணை, அதை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது ராஜா முகமது. அவர் வந்து ஐயா இன்னைக்கு இருக்காரு, ஐயா பண்ருட்டி அமைச்சர். அவர்கிட்ட கேட்கிறாரு, அதே போற பக்கம் பார்த்தா அது கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கனே, அந்த பாதுகாக்கிற உரிமைய கேரளாவுக்கு கொடுத்துருவாங்க போல இருக்கேன். நீ கையெழுத்து போட்டுறத ராஜா முகமது உடம்புலயுமே படுத்துக்கங்கிறாரு. யாரு? நம்ம ஐயா பண்ருட்டி அமைச்சர். ரெண்டு தமிழன் பதறான் பாரு. அவர் போய் எனக்கு வயிற்று வலி, வயிற்றால போகுது, நான் வர முடியலன்னு படுத்திருந்தா, அவர் வரல என்ன பரவாயில்ல, நான் போடுறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்த பெருமகன் யாரு? ஐயா எம்ஜிஆர். எங்க ஐயா வீரப்பன் உயிரோடு இருக்கிறவர் ஒரு பயம் இங்க எட்டி வைக்கல. இங்க ஒகேனக்கல் பகுதியில் செத்தாரு ஒகேனக்கல் என்னதுன்னு எடியூரப்பா அப்படி கால வைக்கிறது. இங்க முதலமைச்சர் அந்த அம்மையார் ஜெயலலிதா எட்ரா கால வெட்டி எரிஞ்சிருவீங்க எல்லாம பிரச்சனை வேணாம் பேசிக்கிறோம். தமிழனின் நயாகராவாக, தமிழனின் சொத்தாக இருந்தாக இந்த அந்த நிலப்பரப்பு ஒகேனக்கல் பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியாக மாத்தி இன்னைக்கு வரைக்கும் எல்லைகள் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடங்களையும் மலையாளம், கன்னடம், தெலுங்கு கற்பிக்கப்படும். காசு என்னது? ஒண்ணுமே செய்ய முடியாது. கேரளாவிலிருந்து உள்ள வந்து என் நாடு என்னுடைய எல்லைக்குள்ள
Walla marangalin kef 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 and kail potu chondi nondi edhi pora. Yella seeramikkapadala. Nokkamilla. Ivanga ivlo jananaayam pesranga illa. Ore naadu thane. Appo illa over maanila nee sodhana chavadi check post vekkira. Edhu vekkira? Endhu vekkira? 20 பேர் அந்த எரிச்ச போது வராத ஜனநாயகம் ஒரு காருக்குள்ள ஒரு மகிழுந்தர வந்து ஒரு தங்கச்சியை தட்டி பாக்குறான் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி என்ன மொழியில் பேசுதுன்னு பாக்குறான் தமிழ்ல பேசினா அடிச்சிட்டான் ஒரு பேருந்து ஒரு பாரா வந்து லாரியை ஓட்டிட்டு வந்த ஒரு பெரியவர் நம்ம அப்பா வயசு ஒருத்தவரை இறக்கி விட்டு கன்னடத்தில் பேசுறா கன்னடத்தில் பேசுறான்னு அடிச்சு அவர் அரைநிர்வாணமா உட்கார வைக்கிறான் அடிமையா அப்பெல்லாம் வராத ஜனநாயகம் இந்திய பெருந்தேசத்திற்குள்ள நாட்டுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டுக்கு அகதியா நடந்தே வந்தான் அப்போலாம் வராத ஜனநாயகம் எப்படி இருக்கு கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது ஆனால் தலைவர் வந்துவார் அங்க இருக்கிற தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டை ரஜினிகாந்த் ஆள வேண்டும் அதான் சரியா இருக்கு ஏன் அவரே ஒரு இதுல பேசுறாரு அங்க இருக்கிற 2 லட்சம் தப்பா கணக்கு சொல்றாரு 1.5 கோடி தமிழர்கள் அங்க இருக்கோம் கர்நாடகால அவர் பேசும்போது அங்க இருக்கிற தமிழர்களுடைய நிலையை நீங்க நினைச்சு பார்த்து பேசணும் இந்த மாநில முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தலையிடுது முடியல என்னவால முடியுமா அவர் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்வர் நான் ஒரு கேள்வியை எழுப்புறேன் உலகத்தார் முன் வைக்கிறேன் தமிழ்நாட்டிற்குள் நான் பச்சை தமிழன் என்று சொல்லுகிற மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இதே வார்த்தையை கர்நாடக மண்ணில் பதிவு செய்ய முடியுமா ஒருத்தர் விவாதத்தில் என்னங்க கர்நாடக மராட்டி பொண்ணை அங்கேதான் கொடுத்தாரு பொண்ணை இங்க கொடுத்தாரு மண்ணை எங்க வாங்கினாரு எங்க வாங்கினாரு கமலாசன சொல்லு சம்பாரிச்சாரு ரஜினி அளவுக்கு சொத்து இருக்கா இல்ல என்ன பண்ணாரு படத்துல எடுத்து படத்தை போட்டு ஏதோ ஒரு படத்தை எடுத்து வென்றாரு தோத்தாரு ஏதோ ஒரு பண்ணாரு புதுசா அவருட ஒரு இயக்குனர் கொண்டு வருவாரு எதையாவது ஒண்ணு எடுப்பாரு ஒண்ணுமே இல்லையா எங்க அப்பா சௌத்ரி யார் பி சௌத்ரி அவர் தமிழர் இல்ல ஆனால் பல தமிழ் இளைஞர்களை மிகப்பெரிய வெற்றி இயக்குநர்களாக அந்த மண்ணுக்கு அறிமுகம் செஞ்சு வாழ வச்சு வாழ வச்சாரு இதுவரை இந்த மண்ணில் இவ்வளவு சம்பாரிச்ச ரஜினிகாந்த் யாரு என்ன ஒரு படம் எடுத்தேன் ஒரு நிறுவனம் தொடங்க என்னை வாழ வச்சு தமிழ் மக்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் ஒண்ணுமே இல்லை திடீர்னு தமிழர்களுக்கு நான் நல்லது செய்யணும் ஒரே நல்லதான் நீங்க செய்ய வேண்டியது பேசாம ஒதுங்கி ஓரமா உட்காரு ஒரு நல்லது நீங்க எங்களுக்கு செய்ய முடியும் அது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்கான் என்ன அப்படி பேசுறீங்க என்ன அப்படி பேசுறீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லிட்டீங்களே நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன்